ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சேம் இதே பேக்ரவுண்டை வச்சு நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்டான பேக் ட்ராப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேக் ட்ராப் வாங்கியிருக்கோம் ஸோ அது எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படி அப்படிங்கிறதுலாம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சில கைஸ் வாங்கின வீடியோக்குள்ள போவோம் சரி வாங்க அந்த பேக் ட்ராப் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் கிச்சா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு அது இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு கிச்சா பொருள் தூக்கி போடுது சோ எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் கிச்சா உம் அவ்வா சரி கை சார் நம்ம பிரிப்போம்

ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஸ்க்ரீனு பொதுவாக வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீனு பிளாக் ட்ராப்பு இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க நாம் ஏன் வந்து கிரே ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நான் ஒரு இதை பற்றி ஒரு வீடியோஸ் போடுறேன் ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரே ஸ்க்ரீன் வந்து எதுக்கு நீடு இது வந்து இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரே ஸ்கிரீன் எப்படி இருக்குது அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் டு டுவெல் ஃபீட்டு அதாவது எட்டுக்கு பன்னெண்டடி ஸோ எட்டுக்கு பன்னெண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளான சைஸ் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தின்னா தான் இருக்குது ஸோ அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா என் கை உங்களுக்கு நல்லா பழிச்சுன்னு தெரியும் இதை நம்ம பேக் டிராப்பா யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல சப்போஸ் நம்மளுக்கு நல்லா இருக்கலாம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வாழுக்கு டார்க்கான பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ நான் இது வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர் ஸோ லைட் கலருக்கு இது போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது மோஸ்ட்லி சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா பாருங்க இப்போ நான் எடுத்து ஃபிட் பண்றேன் ஸ்க்ரீனை வந்துட்டு இங்கே ஃபிட் பண்றதுக்கு நம்ம கிட்ட அந்த பேக் ட்ராப் ஸ்டாண்ட் இல்லை ஸோ அந்த ஸ்டாண்ட் இல்லாதனால இப்போதைக்கு ஒரு மேலே ஒரு ஸ்க்ரீன் கம்பி மாதிரி இருக்கு அதை வச்சு நான் தொங்க விடுறேன் ஸோ ஃப்யூச்சரில் இந்த பேக் ட்ராப்புக்கான ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்து நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ட்ராப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்ம கிரே கலர் பேக் ட்ராப் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு கேமராவில் என்ன மாதிரி கலரில் தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எந்த ஒரு லைட் எஃபெக்ட்டும் பண்ணல நார்மலாக எனக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு எல்இடி டியூப் லைட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்புறம் ரெண்டு எல்இடி ரிங் லைட்ஸ் இருக்குது ஸோ இதை வச்சு மட்டும்தான் நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுக்கு இந்த கிரே பேக் ட்ராப் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் அதுக்கடுத்து நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் ட்ராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் ட்ராப் ஸ்டாண்ட் வந்து இன்னும் நம்ம வாங்கலை ஸோ அது வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா நிற்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டு கொடுத்து இந்த இடத்துல ஒரு கம்பி இருந்துச்சு அதில் பின்னு போட்டு கட்டியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு கம்பி இருந்துச்சு இங்கே ஒரு பின்னு போட்டு கட்டியிருக்கேன் நடுவில் இந்த இடத்துல ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்கிறேன் பட் ஆனால் உங்களுக்கு தெரியாத மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நம்ம லைட் ஸ்டாண்ட்லாம் போட்டு அதில் அந்த கிளிப்லாம் மாட்டி ஸ்க்ரீன் நல்லா நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு இந்த கிரே ஸ்க்ரீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது அதே போல் நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக தான் இந்த கிரே ஸ்கிரீன் ஸோ இதுக்கு பேக்ல இருக்கிற அந்த வாலோட பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லை அப்படி அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான பெயிண்ட் அடிச்ச ஒரு வால் தான் இதே வந்து டார்க் பெயிண்ட் அடிச்ச ஒரு வாலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும் முடிஞ்சா நீங்க பேக் டிராப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல போடுங்க பிளாக்ல போட்டீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கலாம் பட் கிரேல போட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த வாலோட கலரை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியில் காட்டும் இது வந்து தின்னா இருக்கிறதுனால கண்டிப்பாக இது அந்த வேலையை செய்யும் சப்போஸ் நம்ம அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நம்ம டபுள் லேயராக யூஸ் பண்ணலாம் ஏன்னா மோஸ்ட்லி கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஸ்க்ரீனும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான் இதுக்கு கீழே ஸ்க்ரீனும் வேஸ்ட்டு தான் அதனால அதை நீங்கள் டபுள் லேயராக எடுத்து போட்டுக்கலாம் எப்படி அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயராக போட முடியும் ஸோ இங்கே பாருங்கள் கையில் பிடிக்கும்போதே உங்களுக்கு கீழே இவ்வளோ துணி வேஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் டபுள் லேயராக போட்டுக்கிட்டீங்க வேணிங்கன்னா இந்த டார்க் வாலாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேஸ் அதுக்கடுத்தது முன்னே நான் சொல்லியிருந்தேன் ஷாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அந்த கிளாத் வந்துட்டு இதை விட நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் இதே கிளாத்து தான் இதே குவாலிட்டி தான் எந்த ஒரு டிஃப்ரெண்டும் இல்லை இது வந்து முன்னூற்றி இருபத்தேழு ரூபா அது ஆறுநூறுவா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸை ஒழிஞ்சி வந்து அந்த கிளாத்தை தொட்டு பார்த்தேன் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பட் இருந்தாலும் அது வந்து பிராண்டட் கிளாத் அப்படின்னு சொன்னாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராண்டட் கிடையாது தான் பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இதுக்கும் அதுக்கும் சேம் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் அதே போல் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஷாப்புக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன் ஏன்னால் வந்துட்டு ஷாப்பில் தான் நான் ஒரு ரியலான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு கடையில் போய் நம்ம காசை கையில் கொடுத்து பொருளை வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரியலான ஃபீல் கிடைக்கும் என்ன தான் நம்ம ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னாலும் ஆன்லைனில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஒரு பார்கின் பண்ணி நம்ம இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளால் கணக்கு வச்சு நம்ம கடையில் வாங்க முடியும் பட் ஆன்லைனில் அந்த மாதிரி வாங்க முடியாது பட் இந்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதே பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆன்லைனில் முந்நூற்றி இருபது ஏழு ரூவாய்க்கும் ஷாப்பில் ஆநூறுபாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சேம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்மியாக இருக்குதோ அங்கே வாங்குறதுல ஒரு தப்புமே இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஷாப்பில் மோஸ்ட்லி இதை விட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாப்பில் ட்ரை பண்ணுங்க அதுக்கு அடுத்தது இந்த பேங்க் ட்ராப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்க சரி ஓகே கேஸ் இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறையா ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்க்ரிப் ஆமாம் தான் நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க சோ கைண்ட்லி ரெக்குவஸ்ட் நீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரிப் பண்ணிடுங்க சரி ஓகே கை பாய்